ஃபிரண்ட்ஸ் ஐவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏன் இத்தனை நாளா ஒரு மூணு நாளா நாங்க வந்து வீடியோ போடல, ஏன் வீடியோ போடலன்னு பாத்தீங்கன்னா, எங்க பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பெரியம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் கூட வீடியோல அடிக்கடி காட்டியிருப்பேன், எங்க பெரியப்பா ஒருத்தவங்க தாடி வச்சிருப்பாங்க. அது இல்லாம போன மாசம் வந்துட்டு செடிங்க வளர்றதுக்காக வந்துட்டு நான் வந்து உரம்லாம் போட்டோம் வரல அப்படின்னு சொல்லி எங்க பெரியப்பா வீட்டுக்கு போய் காட்டியிருந்தோம்ல, அந்த பெரியம்மா அந்த பெரியப்பாவோட ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்க. அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, எங்க பெரிய தாத்தாவோட பெரியப்பாவோட பெரியம்மா, எங்க பெரிய தாத்தாவோட ரிலேட்டிவ் தான். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா, மூணு நாள் ஆச்சு அவங்க இறந்து, இன்னைக்கு வந்து காடாத்துறாங்க. கர்மாதி சாரி, ஒரு மாசத்துக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோம், எங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா தான் இருப்போம். அங்க வந்து எங்க பெரியப்பா வந்து வேலைக்காக அங்க வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இங்க வந்து இன்னொரு வீடு இருக்கு, அது வந்து அப்பா இருந்தாங்க, சின்ன பையன், அதனால பெரியப்பா இருந்தாங்க, அதனால அந்த வீடு வந்து இங்க இருக்கு, அதனால இங்கதான் கொண்டு வந்திருந்தாங்க, அதனால எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. கால் டிஃபன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல, ஏன்னா எனக்கு தொடர்ந்து வேலை வந்துருச்சு, அக்கா கடையில இருக்கா, அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க டெத் வீட்டுல. அப்புறம் வந்து காலை டிஃபன் பாத்தீங்கன்னா, நான் காலையில வந்து நான் சமைச்சு எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு போட்டுட்டு, அப்புறம் திருப்பி இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மதியானத்துக்கு நாங்க போய் அங்க போய் சமைக்கணும். அதனால எனக்கு ருட்டீனா வேலை இருந்துட்டே இருந்துச்சு, அதனாலதான் என்னால சுத்தமா வீடியோவே எடுக்க முடியல. மூணு நாள் ஆச்சு, சரி இன்னைக்குதான் வந்துட்டு ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க போறேன். இன்னைக்கு வந்து கருமா கடா காடாத்துறதுதான் வந்து அவுத்துக்கீரை சாப்பிடுவாங்க. அது எப்படின்னா, இந்த பங்காளிங்க ஃபேமிலியில உள்ளவங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு நான் எப்படின்னு, இப்போ நான் வந்து அங்க கிளம்ப போறேன், அங்க எங்க பெரியம்மாவுக்கு இன்னைக்கு சாமி கும்பிட போறாங்க, நான் போய் அங்க போய் வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு இதான் வந்து எங்க பெரியப்பாவோட வீடு, இங்க வந்து ஒருத்தவங்களும் வந்து வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு பையன் இருக்கான், வந்து செடியெல்லாம் சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப மத்தியானமே சாமி கும்பிட்டாச்சு. இங்க வந்து எங்க அண்ணன் பிள்ளைங்க, எங்க பெரியப்பா, இவங்க பெரிய அண்ணி சின்ன அண்ணி, இது எங்க பெரியம்மா, பெரிய பெரியம்மா, அது எங்க அக்கா. இப்படிதான் வந்து இங்க எல்லாம் இறந்து போனாங்கன்னா, கிராமத்துல எல்லாம் இப்படிதான், எல்லா இடத்துலயுமே இப்படிதான் போவாங்க, வந்து காய் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அரிசி முட்டை இதெல்லாமே வந்து இறந்து போனப்ப கொண்டு வந்தது. அப்புறம் எங்க அண்ணிங்களுக்கு எல்லாம் சாரி அந்த மாதிரி. கருமாதிக்கு தான் வந்து போட்டோ வச்சு கும்பிடுவாங்க, இப்போ வந்து போட்டோ இல்ல. கொழுந்தார் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீங்க எல்லாம் அவரை வீடியோல பாத்துருக்கீங்க, அவரோட ஒய்ஃப் தான் இறந்தது. அவங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் எட்டி இருக்காங்க, எங்க நாங்க இருக்கிற ஊரோட கொஞ்சம் எட்டி இருக்காங்க. இப்ப வந்து பூர்வத்து இடம், இப்ப ஏன்னா எங்க மாமனாரும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பினால இங்க பூர்வத்து இடம் லைனா இருக்குங்களா, அதனால நான் வந்து பூர்வத்து இடத்துலயே வந்து இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. அதனால இனிமேல் கருமாதி 30 கழிச்சுதான் அவங்க போவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணாவது நாள் நாங்க சாமி கும்பிட்டோம், அதனாலதான் எதுவும் வீடியோ எங்களால போட முடியல. என்ன சமைப்பாங்கன்னு சொல்லுமா, சோறு சாம்பார் ரசம், அவுத்திக்கீரை, தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் வறுத்தாங்க. இது மூணும் வந்து இன்னைக்கு மூணாம் நாள் உடம்புறந்த பங்காளி மாவன் வச்சின வீட்டுல இருந்து சாப்பிடணும், அதனால இன்னைக்கு இன்னைக்கு மூணாம் நாள் அதான் செய்வாங்க. பெரியம்மா வந்து உடம்பு சரியாம இருந்த போறாங்கன்னு சொல்லு. மூணு மாசமா உடம்பு முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மத்தியானமே எல்லாம் சாமி கும்பிட்டோம், இப்ப வந்து படையில வந்து எடுத்துடணும், படையில வைக்க கூடாது, அதனால இப்ப படையில வச்ச போட்ட படையில இப்ப நான் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எல்லாம் பிடிச்சதுலாம் சமைச்சிட்டு போவாங்க, ஆத்துக்கு போயிட்டு வருவாங்க. இன்னைக்குதான் எல்லாமே இருந்தாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க பெரிய எங்க சித்தி, எங்க பெரியம்மா, எங்க அண்ணிங்க, அண்ணன் பசங்க, எங்க அக்கா, இதான் எங்க பெரியப்பாவோட வீடு. அங்க ஒண்ணு இருக்க வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நான் வீட்டுல இருக்க செடியெல்லாம் காட்டுறேன்.